சமீப காலமாகவே டாப் நடிகர்களோட படங்களை ரீரிலீஸ் பண்ணி கல்லா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில். அதுவும் உலகநாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கின வேட்டையாடு விளையாடு படத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிலீஸ் பண்ணி கோடிகளில் வசூலை தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றியால் வேட்டையாடு விளையாடு படத்தோட ரெண்டாம் பாகத்தை எடுக்கிறதுக்காகவும் படக்குழு இப்போ தயாராகிட்டாங்க. இந்த படம் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட தொடர்ச்சியாக ரீரிலீஸ் பண்ணப்பட்ட சுப்பிரமணியபுரம் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம எஸ்டிஆர் தன்னோட ரகடான படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுற முடிவுக்கு வந்தாச்சு. நம்ம எஸ்டிஆரோட நடிப்பில் 2005 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தாங்க தொட்டிஜெயா. அந்த காலகட்டத்தில் இந்த படம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் வசூல் ரீதியாக வெற்றி அடையலைன்னு நாங்கள் சொல்லணும். ஆனால் அந்த படத்துக்குன்னு இன்னும் ரசிகர்கள் அதிகமாகவே இருக்காங்க. எத்தனை வருஷம் கழித்து ஜெயா டிவியில் அந்த படத்தை போட்டாலும் ரசிகர்கள் டிவி முன்னாடி உக்காந்து அந்த படத்தை பார்க்க தவறுறதே இல்லை. அந்த படத்தை தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க இளைஞர்களுக்கு படத்தை காட்டி எப்படி வரவேற்பை பெறுது அப்படின்னு பார்க்க இருக்காங்க. அந்த வரவேற்பை பொறுத்து கண்டிப்பாக தொட்டிஜெயா படத்தோட இரண்டாம் பாகத்தையும் எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் தொட்டிஜெயா படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பு கிட்ட ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காரு. அதுக்கு இப்போ தொட்டிஜெயா படத்தை ரீரிலீஸ் பண்ணால் இந்த தொட்டிஜெயா படத்துடைய ரெண்டாம் பாகம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருக்கும். முக்கியமாக 10 தலை படத்தில் சிம்புவோட கதாபாத்திரம் அவருக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்துச்சு. இந்த படமே தொட்டிஜெயா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதால இந்த முடிவில் ஆர்வமாக இருக்காங்க. 10 தலை திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகபோக வரவேற்பு கிடைச்சதால தொட்டிஜெயா படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் வசூலை அள்ளிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையும் தொட்டிஜெயா படக்குழுவினர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சிம்பு ரக்கட் பாயாக நடிச்சிருப்பார். இப்போ இருக்க இளசுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தான் விரும்புகிறாங்க. அதனால் 18 வருஷத்துக்கு அப்புறம் தொட்டிஜெயா படத்தையும் திரையரங்கில் கொண்டாடுவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க. அதனால் கூடிய சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆகி எப்படி வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, தொட்டிஜெயா படத்தோட 2வது பாகமும் கூடிய சீக்கிரமே தயாராகிடும்.